Hello viewers, I'm VV Victor, successful IAS, my YouTube channel. Share and subscribe. Tnpsc group 1, group 4 exam. And the group 4, group 2, group 1, all the use of them. I'm viewers, this is the 11th book, new book, part 2, part 1, here we are. Part 1 is 2 units. This is full unit cover. Viewers, even a part 2. Viewers, Malay Ida Pair or I Balakrishnan or Balakrishnan or IAS collector or clear carrier. Murray Moon or Box Allah Orology and Raka Padana and Pair Nana and the Padipa Pati Pere, Malay, Kundrigal, Payergal Purita, I Vipachi, Orology and the Kalaiswal Arapargal. Okay, viewers, I got today the reddish Argadan in Allah Path of Viewers. And the part of the Binpuru Leduvarai. Urinji Kirava, Engirade, and the Nul Kapanga, Turmurgatra Paday Kamilina Sultan Paranga, Malay Nilai Mani Dargal, Kamilipuri Arikrare, other Pathing Vivas from Vivas Herchap Kurumbar Moril Tarvaratai, Kurikum Sol Motu Motu Kurumbar Lepre and Drum Motulatam Tarvarana, okay, Vas. Ravida Solana Malay Malay in Buddha Samaskara Muri Malaya into Arika Bede, the reddish Arkade, Arna Tamil Muriel, Varai in the Sol, Podu, Malay, Sigaram, Ilimbe, Karai, Yellai, Muni, Ponda Turkale, Pine Bertapari in Dana. Then the Tamil Muriel, Varaina Malay Episodangana, Varaina Sol on the Solo Epidim Code, Malay, Sigaram Solanga, Varaina. இது நல்ல பச்சிங் வியூவர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது குழப்பத்துக்காக இது மாதிரி கேட்பாங்க வியூவர்ஸ் இத பாருங்க பாக்ஸ்ல இருக்கத பாக்ஸ்ல இருக்கு நல்ல பச்சிங் தெளிவா இது ஷார்ட்கட் வச்சு தான் நீங்க படிச்சாகணும் வியூவர்ஸ் அப்புறம் ரெட்டிஷா இருக்குது பாருங்க கர்நாடகா மலை என்ற வடிவம் தோணிமலை என்றும் தோணிமலை என்னும் பெயர இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறது Malay Kurik Motor Solana, Malay Padan Jida Perigal Kurik, the Tamil Atla Mera Paranga, Tamil Atla on the Padanid, Malay and the Sol Padanida Perigal, Munetagum, Enbathna Lida Per Pinetagum, Abdin Kede, Andra Mal, Mandra Malika, Mal Entry Versol, Aigara Yir Petre, Malay, Entry Varanga Padi, Maraga, Yir Petre, Mala. Okay, was Mukajanala Patinga. Quotation made put on quote. Meller and the apostate come a curry put on other patching India will quote in Udium Solunde, Ethana, Ida Pergalina, Taminati Lulla in Katpanga, Ernuthin Apathete. Okay, was the quotegal code the Lana Pachina, Tamina the La Pachina, Malay the Pachina, Canada Pachina. Okay, was the shot up a chitching here. கொக்கை வஞ்சி தொண்டி வளாகம் இதுல என்ன முக்கியமானது இருக்குது அந்த பாக்ஸ்ல பாருங்க ஓகே வியூவர்ஸ் இந்த நூல்வெளி இருக்குதுல அது பாப்போம் இந்தியாவில் மற்றும் திராவிட ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர் எத்தனை ஆண்டுகளாக இடப்பெயர்வு பற்றி ஈடுபட்டிருக்காரு 28 ஆண்டுகள் அப்படி நீங்க படிச்சீங்க வியூவர்ஸ் அப்புறம் வந்து அவர் எழுதிய நூல்களை பார்க்கலாம் இப்போ என்ன வேலை செய்றாரு அவர் எழுதி அவர் எப்ப வந்து ஆட்சி பண்ணி ஆனா 1984ல ஆட்சி பண்ணி செய்தாரு தமிழில் எழுதி முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றவர் இந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சாரி இவர் வந்து இதை கேட்க வாய்ப்பு இருக்குது தமிழில் எழுதி முதல்ல முயற்சியிலே வெற்றி பெற்றவர் இவர் எங்க இப்ப இருக்காருனா ஒடிசா மாநிலத்தில் தலைமை செயலாளர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராகவும் பொறுப்பாகவும் இப்போ ரீசெண்டாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க வியூவர்ஸ் வேறு எதுவும் அவர் அதிகமாக இல்லை ஓகே 28 ஆண்டுகள் நல்ல ஞாபகம் வச்சுங்க வியூவர்ஸ் காவடிச்சிந்து ஆசிரியர் சென்னிக்குளம் அண்ணாமலையா ஓகே வியூவர்ஸ் இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துக்கணும்ல ஜெகம்னா என்ன உலகம் புயம் தோல் வரை மலை வண்ணம்னா அழகு இதெல்லாம் வந்து சொல்பொருள் நல்லா பார்த்துங்க வியூவர்ஸ் இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான இருக்கிறது மட்டும் நல்லா படிச்சுங்க இதில் என்ன டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள்
அதை பாருங்க, கொடி மரம், அதுக்கு அந்த எழுத்தை நல்லா படிச்சுங்க. கொடி மரத்துக்கு சொல் பொருள் ஜப்ப ஜதம் வஜ்ஜதா. ஓகே விவஸ், அது எனக்கு வாயில் நுழைய மாட்டேது, சமஸ்கிருத வேர்டாக இருக்குது. சரி விவஸ், நம்ம அடுத்தது அந்த கொடி மரம் இருக்கிறது, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ணாமலை நூல் வெளி வெளி இந்த பாக்ஸ் பார்ப்போம். சென்னிகுளம் அண்ணாமலையார் வந்து பாடிய அருணகிரிய புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த இலக்கிய நூலாகும். ஓகே விவஸ், தமிழ் முதன்முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். தமிழில் முதன் முதல்ல வண்ணச்சிந்து பாடியது எந்த நூல் கேட்கலாம்? அப்போ நீங்கள் சொல்லணும் விவஸ், காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யான்னு கேட்பாங்க. இவர் 18 வயசில் எழுதியிருக்காருங்க. 18 வயசில் குறுநில தலைவர்களோட ஹிருதயாலயா மருத்தப்பா தேவரின் அரசவை கவிஞராக இருந்திருக்கார். 18 வயசில் யாருடன் பணியாற்றினா கேட்கலாம். அப்படி படிச்சுக்கிங்க விவஸ். அவர் எழுதிய நூல்கள் பாருங்கள், வீரை தலபுராணம், வீர நவநீத கிருஷ்ணசாமி பதிவகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி. இந்த நூலெல்லாம் எழுதியவர் யான்னு கேட்பாங்க. இதை வந்து அப்படியே நீங்கள் அண்ணாமலையார் சொல்லணும் விவஸ். சரி, காவிரி சிந்தில இது முதல் தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் கேட்பாங்க? அண்ணாமலையார் சொல்லணும் விவஸ். இதுதான் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது இதில். அதேமாதிரி கழுகுமலையில் யாரை பற்றி பாடுவாங்கன்னா முருகப்பெருமானும் பற்றி தான் பாடுவாங்க. இவர் அண்ணாமலை என்பவர் முருகப்பெருமானோட பக்தர், அதனால் அருணகிரிநாதரும் ஒரு முருகன் பக்தர். ஓகே விவஸ், நெக்ஸ்ட் படம், நெக்ஸ்ட் படம் குறுந்தொகை. குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? குறுந்தொகை. இந்த பாடல் படிச்சுங்க. பாடலில் பாக்ஸில் இது யார் எழுதியா? வெள்ளி வீதியார். அந்த சிவப்பு கலர் இருக்கிறதையும் பக்கத்தில் இருக்க சிவப்பு கலர் ரெட்டிஷாக இருக்கும், அது படித்தா தான் இந்த பாடலே உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். ஓகே விவஸ், தோழி நீ வா வழி, அது வந்து நீங்கள் நல்லா படிச்சுங்க விவஸ். எனக்கு ஸ்பீடாக போகிறதுனால அது டைம் ஆகும், நம்ம வந்து ஸ்பீடாக முடிக்கிச்சே ஆகணும். ஏன்னா இருக்கிறதே ஒரு மாதம் தான், இதை நான் முடிக்க மட்டும் என் யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம முக்கியமானது மட்டும் வரத்தை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே விவஸ், சொல்பொருள் பாருங்கள், சிதவல்லன்னா தலைப்பாகை. இது கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சிதவல்லாம் யாரும் கண்ணு பார்த்துருக்க மாட்டிங்க. அதனால் இதேமாரி கொஸ்டின்லாம் கேட்டு நம்மளை தகர செய்வாங்க டிஎன்பிஎஸ்சியில். குறுந்தொகை அகத்திணைகள் எத்தனை? 400 பாடல்களுடையது. நெல் நெல் என்றால் நல்ல குறுந்தொகை எனப்படுவார். இது உரையாசிரியர் பலர் அதிகமாக மேற்கோள் பாடியிருக்காங்க. ஓகே ஆஸ், இதில் ஒன்றும் அதிகமாக இல்லை. இதை தொகுத்து வரையார் பூரிக்கோ. இந்த நூலின் கடல் வாழ்த்து பாடியவர் பாதம் பாடிய தேவனார். ஓகே விவஸ், இதில் ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் போகலாம். கவிதைப்பேழை. கவிதைப்பேழை என்ற புறநானூர். புறநானூரில் இதில் பாக்ஸில் எதுவும் இல்லை. இந்த பாட்டு நல்லா படிச்சிங்க. கீழே இருக்க ரெட்டிஷா இருக்கிறத படிச்சுட்டு அப்புறமாட்ட பாட்டு படித்தா நீங்கள் ஞாபகம் வரும். தம்பியன்னா யாரா? சொல்பொருள் இல்லை, தனித்தவர், முனித்தல், வெறுத்தல். இதில் வந்து எது கஷ்டமாக இருக்குதோ அதை மட்டும் நல்லா படிச்சிங்க, அப்போ தான் ஞாபகம் வரும். ஓகே வாஸ், அம்மா அசநிலை. அசைநிலை இலக்கண குறிப்பு. முயலா ஈர்கட்டி எதிர்மச்சு, இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. ஓகே விவஸ், இதில் வந்து என்னென்னா புறநானூற்று தொகையில் வெட்டுத்தொகை நூல்களில் வந்து புறத்தினை சார்ந்தது 2 நூல் தான். அது 18-10 ஒரு புறநானூறு, புறநானூறு தான் 2 நூல். இதில் வந்து புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் வழங்கப்படும் இந்த நூல். இது அகோபால் ஆன நூல். ஓகே விவஸ், இது வேறு எதுவுமே இல்லை. பாண்டியன் மன்னனார் பெருவழுதி பெயரில் தொகுத்தவர். ஓகே விவஸ், இது பாக்ஸாக இருக்குது பாருங்க. ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவரால் புறநானூறு தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் இந்த நூலை எழுதியிருக்காரு, இந்த தலைப்பில் எழுதியிருக்காரு. இதை வந்து மொழிபெய்திருக்கார் ஜி போப்பு. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க விவஸ். அப்புறம் சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்ட புறநானூறு பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலை எழுதியது இந்த பாக்ஸில் தான். யுஎஸ்ஆ வந்து முத முதல்ல அச்சு பதிப்பித்து வெளியிட்ட இது கேட்பாங்க. எப்போ யுஎஸ்ஆ வந்து அச்சு பதிப்பித்து விட்டால்? 1894 முதல் முதல் பதிப்பித்து வெளியிட்டார்.
Okay, viewers. Viewers, Vaani Vasal, Sri Suselappa, இந்த நூலின் ஆசிரியர். இதில் வந்து நீங்கள் என்ன இருக்குது முக்கியமானது, இதில் எதுவும் முக்கியமான இந்த பேஜில் இல்லை வியூவர்ஸ். அப்புறம் இதில் முக்கியமான எதுவும் அதிகமாக இல்லை. சரி, நம்ம வந்து நூல் வெளியீடு தெரிந்து கொள்வோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் இந்த இருக்கும் கதையை குறு புதினம் என்றும் குறு நாவல் என்றும் சொல்வார்கள். இது ஏன் குறு நாவல் சொல்கிறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க விவர்ஸ். இந்த மாதிரி கொட்டேஷன் கேட்டேன், இது என்ன அழைக்கிறாங்கன்னு கேட்பாங்க. ஓகே விவர்ஸ். ஆடிவாசல் சிசு செல்லப்பா சிறுகதை புதினம் சுவாசனம் கவிதை மொழிபெயர்ப்பு முதலான இலக்கியங்கள் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கார். சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். சிசு செல்லப்பா எந்த நூல்களில் உதவி ஆசிரியர் இதழ்களின் ஆசிரியராக இருந்தார்? சந்திரோதயம் தினமணி அப்படின்னு சொன்ன விவாஸ். எழுத்து இதனை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யான் கூட கேட்கலாம். சிசு செல்லப்பா அவருடைய குறிப்பு பாருங்க. அவருடைய குறிப்பிட்ட படைப்புகள் வாடிவாசல், சுதந்திரதாகம், ஜீவனம்சம், பிஎஸ் ரம்மாவின் ரம்யாவின், அப்புறம் சிறுகதை பாணி, சிறுகதை தமிழ் சிறுகதை இருக்கிறது. அவர் சுதந்திர தாகத்துக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி இருந்தார்? 2001. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க விவர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நூல்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க. சிசு செல்லப்பா நூல்கள் படைப்புகள் பார்த்துங்க. வாடிவாசல், சுதந்திரதாகம், ஜீவனம்சம், பிஎஸ் ரம்மா, இதெல்லாம் இந்த இதில் நூலில் ஞாபகம் வச்சிங்க. எந்த ஆண்டு வந்து அவர் சாகித்ய அகாடமி பெற்றார்னா 2001 சுதந்திரதாகம் என்ற நூலுக்காக பெற்றார். ஓகே விவர்ஸ், இதான் முக்கியமானது, வேறு எதுவும் இல்லை. சரி போகலாம் வேறு சாப்டருக்கு. இணைக்கும் இலக்கணம், இலக்கணம் வந்து நீங்களே கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்க விவர்ஸ். நம்ம வந்து அதிகமாக இலக்கணத்தில் வரமாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க. சரி, இதில் முக்கியமானது நம்ம பார்ப்போம். பகுபதம்னா என்ன? பகாபதம்னா பகுபதம் பிரித்தால் பிரித்தால் பொருள் தரும், பகாபதம் பிரித்தால் பொருள் தராது. இதுதான் விவர்ஸ், வேறு எதுவும் இருக்காது இதில். ஓகே, இந்த இது படிச்சிங்க, இந்த பாக்ஸில் இருக்கிறது இறந்த கால இடைநிலை, இத்து எட்டு இப்படி கொண்டு கட்டுறவங்க, நிகழ்கால இடைநிலை, இது நீங்கள் நல்லா படிச்சிங்க வியூவர்ஸ். ஓகே, இதுலேருந்து டக்குனு ஒரு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது, வேறு இதில் எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு தெரியாது. ஓகே வியூவர்ஸ், இந்த பொருதுகை பார்த்துங்க. வெள்ளி விதியார் குறுந்தொகை வரும், அண்ணாமலையார் என்னென்ன காவடி சிந்து, வாடிவசல சிசு செல்லப்பா, இளம்பெரும் வழுதி, இது வரும் உங்க விவாஸ். நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. குறுந்தொகை வருமா, புறநானூறு வருமா, சூஸ் பண்ணுங்க விவாஸ். தமிழ் பதிப்புலகின் தலைமகள் என அழைக்கப்படுவர் யார்? சிவை தாமோதரன். இந்த கொஸ்டின் கேட்கலாம், இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம், பேக் கொஸ்டினாக இருக்குது. இவர் எங்கள் தினவர்த்தமணியில் வேறு ஆசிரியராக இந்த இதற்கு இருந்திருக்கார். வேறு இதில் என்னென்னா வேறு எதுவும் ஒரு இது இல்லை, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. தமிழ் பதிப்புலகையின் தலைமகன் என போற்றப்படுவர் யார்? சிவை தாமோதரன். ஞாபகம் வச்சுங்க, இவர் பிறந்த இடம் யாழ்ப்பாணம். ஓகே, இவர் வந்து 20 வயதிலே நீதிநெறி விளக்கம் என்ற நூலுக்கு பதிப்பித்து வெளியிட்டார். வேறு இதில் வேறு எதுவும் அதிகமாக இது இல்லை. இதை மட்டும் நான் பட்சம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுவர் யார்? சிவை தாமோதரனார். அவரோட இயர் வந்து 1832 1901 வரையும் தான் அவரோட உயிரோடு இருந்திருக்காரு. ஓகே விவர்ஸ், இதில் வந்து புதுக்கோட்டை உயர் நீதிமன்றத்தின் ஒரு தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு சிவை தாமோதரனார். அது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். வேறு எதுவும் இதில் இதாக இல்லை. விவர்ஸ், இதை வந்து நீங்கள் படிச்சுங்க. தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே மூணாவது பாட்டு. இது ஒரு ஒரு பாட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டு அதை அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எப்படி உங்கள் திருக்குறள்லேருந்து 3-4 க்வெஸ்சன் ஆன்சர் க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம் விவர்ஸ்,
சரி, இந்த பாட்டில் நல்ல தரவாக படிச்சிக்கினா தான். இதில் பார்ப்போம், 6வது பாட்டு. மருந்தாகி தப்பா மரத்தால் செல்வம் பெருந்தகை நான் படின். அதாவது இது என்ன அணின்னு கேட்பாங்க, இந்த பாட்டை கேட்டுட்டு வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க, இதான் கேட்பாங்க, இது ஓமை அணி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதாவது 11வது பாட்டை பாருங்கள், அதையும் படிச்சுட்டு இது என்ன அணி, ஓமை அணியா இது, அப்படி ஒரு ஆப்ஷன் போடுவாங்க. வேற எதுவும் இல்லை. பற்றுகப்பற்றான், 16வது பாட்டு. பற்றுகப்பற்றான் பற்றினை பற்று பற்றவிடத்திற்கு. இது வந்து என்ன அணி வருது, சொற்பிறல் சொல் பின்வரும் நிலை அணி. பற்றுகப்பட்டான் பற்றுகப்பட்டான் வருது பாருங்க, அதனால சொல் பின்வரும் நிலை அணி. இதுக்கெல்லாம் நல்ல விளக்கம், இதெல்லாம் நல்லா படிச்சு இதெல்லாம் கேட்பாங்க வியூவர்ஸ். அணில பிழிப்பெயர் சகடும், 21வது பாட்டு. பிழிப்பெயர் சகடும் அச்சிறு பண்டமும் சாலமியும் பெயில். இன்னும் வந்து இந்த நூல் என்ன அணி கேட்பாங்க, இருதல் மொழி அணி. ஓகே வியூவர்ஸ், வியூவர்ஸ் இந்த கீழே பாருங்க பாக்ஸு, இது முக்கியமாக கேட்பாங்க. அறம் எத்தனை, அதிகாரம் 38. பொருள் எத்தனை, 70. இன்பம் எத்தனை, 25. ஓகே வியூவர்ஸ், அறத்தில் 4 இயலும், பொருளில் 3 இயல் உள்ளது, இன்பத்தில் 2 இயல் உள்ளது. இப்போ அறத்தில் 4 இயலில் ஆயிரவியல் 4 4ம், எள்ளறிவியலில் 20ம், துறவியலில் 13ம், ஊழியலில் 1ஏ 1ஏ தான் இருக்குது. அதே பாக்ஸை நல்லா பார்க்குங்க, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. திருக்குறளில் இது கேட்பாங்க, கன்ஃபார்மாக நல்லா பார்த்துங்க வியூவர்ஸ். சரி வியூவர்ஸ், இப்போ இதில் நூல் வெளியீடு பார்ப்போம். இது குறள் வெண்பாடாக இருந்துச்சு, இது 1030 குறள் ஆனது. இது வந்து திருவண்ணாமலையில் சிறப்பிக்கிற நூல். இது வேறு எதுவும் இதில் அதிகமாக இல்லை. அது பட்டப்பெயர்கள் தேவன், தேவரர், நாயனர், தெய்வ புலவர், சொன்னார், வேதகர், பெரும் நாளவர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மதனை பங்கி ஒரு இது இருக்குது. வேறு எதுவும் இம்பார்ட்டண்டாக இல்லை வியூவர்ஸ். வேறு கொஸ்டின் போவோம். வேறு ஓகே வியூவர்ஸ், 4வது இதை வந்து பார்த்துங்க. தலைமைச் செயலகம் சுஜாதா, இந்த நூலின் ஆசிரியர். இதில் என்ன கேட்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள், இந்த பாக்ஸில் பாருங்கள். இன்சான் உடம்புக்கு தலைமையே பிரதானம் என்ற பழமொழி, அந்த பழமொழி கொஞ்சம் பார்த்துங்க. பழமொழிகளும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரி வியூவர்ஸ், இது ரெட்டிஷாக இருக்குது பார்ப்போம். ஓகே, இதில் என்னன்னு கேட்குறாங்க, ரெட்டிஷாக இருக்கிறதுல பாருங்கள். அக்ரூட்னா என்ன போல் இருக்கும், மூளை அக்ரூட் போல் இருக்கும், விவசாயம் கண்டுபிடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலிக்கான் சிக்கல், எதிர்காலத்தில் நம் மூளை பல செயல்பாடுகளை சிலிக்கான் சிக்கலால் மூலம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் பாருங்கள். இதில் என்ன இருக்குது, மனிதனின் மூளை அந்த ப்ராக்கெட்டில் இது 2.5, யானையின் மூளை 0.2. சராசரி மனித மூளை எவ்வளோ, 1.5 கிலோ இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க விவஸ். இந்த ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். ஓகே விவஸ், இந்த ரெட்டிஷாக உயிர்வெளி பசி, அது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அங்கு 1 நிமிடத்தில் 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. உடம்பில் எடையில் 1/5 இருந்தால் குருதி, உயிர்வெளி ஆகியவற்றை மொத்தமாக தேவை. 1/5 மூளை அபகரித்துக் கொள்கிறது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, மூளையில் ரத்த ஓட்டம் 800 மில்லி இருந்தே ஆகணும், இல்லைன்னா நம்ம மூளை செத்துரும், அதுதான் சொல்ல வராங்க. ஓகே வாஸ், அந்த தெரியுமா பாருங்கள், மனித மூளை சுமார் வந்து 1000 வாட் சக்தி மணி உற்பத்தி செய்கின்றது. இது ஒரு சிறிய அளவிலான மின் விளக்கை எரிய வைக்கிறது போதுமானது. எத்தனை மனித மூளை எத்தனை வாட் சக்தி உற்பத்தி செய்யுதுன்னு கேட்பாங்க, 10 வாட் சொல்லுங்க வியூவர்ஸ். சராசரி மனித மூளையின் எடை வந்து 1349, மிக அதிக எடை உள்ள மனித மூளை கேட்டால் 2049 கிராம். ஓகே கிராம் கிராம் ஓகே வியூவர்ஸ், இதில் என்ன வேறு எதில் அதிகமாக அது நல்ல அப்போ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். மனித மூளையில் எத்தனை சதவீதம் தண்ணி இருக்குதுன்னு கேட்பாங்க, 80%. ஓகே வியூவர்ஸ், ஆனால் நம்மளுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவை, அடிக்கடிக்கு தண்ணியை குடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக இடைவெளி தண்ணியை பகிர்ந்து கொள்ள கொண்டு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது.
ஆரோக்கியமான மூளை வந்து செயல்படுவதுக்காக அப்படி சொல்கிறாங்க விவஸ். சரி விவஸ், பியர் பெல் பராக்கோ அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 1861 ஆண்டில் அவர் வந்து என்ன சொல்கிறாரு பாருங்கள். அவர் தான் வந்து பியர் பிரா பியர்பால் பிராக்கோ என்ற ஃப்ரெஞ்ச் சார்ஜ் ஜான் சொஜான் கண்டுபிடித்த அனுபவம் ஒரு இது. மூளையில் பராக்கோ என்ற பகுதியை கண்டுபிடிச்சார். அவர் பேர் என்ன கேட்பாங்க, ஃப்ரெஞ்சு சர்ஜன். ஓகே, 1861. தாமஸ் ஆல்வா எடிசன் இதில் என்ன கொட்டேஷன் சொல்கிறாரு, உங்கள் உடலின் முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கி செல்வது தான் என்றார். இது யார் சொன்னால் கேட்பாங்க, அதனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க. யோஸ் மோம் சொம்ஹி, மோம் சொம்ஹி என்ன சொல்கிறார் பாருங்க விவஸ். அமெரிக்க உளவியல் மொழிகளை நாம் பிறக்கும்போதே சில ஆழ்ந்த அமைப்புகளுடன் பிறக்கிறோம். இந்த ஆழ்ந்த அமைப்பு இலக்கண விதிகளுக்கு அனைத்தும் அர்த்த பணிக்கொள்ளும் திறமை குறைந்திருக்கிறது என்ற கருத்தை தெரிவிக்கிறார். ஓகே விவஸ், பராக்கோ மேலே இருக்கிற பராக்கோவின் அஞ்சலியாக மூளையின் இந்த பகுதி பராக்கோவின் பேட்டை பராக்கோவின் ஏரியா என்கிறார். ஓகே விவஸ், இந்த பாக்ஸில் இருக்கிற பாருங்க, பித்தாகரசன் முதன் முதலில் மனம் என்பது மூளையில் இருக்கிறது என்று சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, பித்தாகரஸ் தான். 1637 டெஸ்கார்டஸ் என்னும் தத்துவஞானி மனமும் மூளையும் வேறு வேறு என்ன சொன்னார் டெஸ்கார்டஸ். ஓகே, அவர் எப்போ சொன்னார், 1637. ஆட்டோ அப்படியே ஷார்ட்டாக வச்சுங்க, ஆட்டோ டியர் டெஸ்ட். ஆட்டோ டியர் டெஸ்ட் என்ன சொல்கிறது, உண்மையான நியூரான் முதல் உண்மையான சித்திரத்தை பிரசுரித்தார். ஓகே விவஸ், 1874 வெர்னிக் என்பவர் வார்த்தைகளால் அறியப்படும் இடத்தை கட்டறிந்தவர். அவர் வந்து அறிவு மூளைக்குள் பதிந்திருக்கிறது என்று கண்டறிந்தார். அறிவு மூளைக்குள் பதிந்திருக்கிறது என்று கண்டது 1953 நோம் சம்ஹி. ஓகே விவஸ், இது நல்ல ஞாபகம் வச்சுங்க, அறிவு மூளையில் பதிந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு நோம் சம்ஹி. ஓகே, சுதாவின் இயர் பெயர் என்ன, நூல் நூல்வெளி. இயற் பெயர் ரங்கராஜன். அவர் வந்து அவர் எழுதிய கதைகள் பாருங்கள், கணிப்பொறி கதைகள், சிலிக்கான் சில்லு புரட்சி, அடுத்த நூற்றாண்டு ஆகியவை இவருடைய புகழ்பெற்ற வானியல் நூல்கள் ஆகும். ஓகே, இவர் வந்து இந்தியாவின் மின்னணு வாக்குப்பதிவில் கருவியை கண்டு கொண்டு வந்ததில் சுஜாதா பங்களிப்பு மிகுதி. ஓகே, சுஜாதா என்னன்னா, இந்த இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓட்டு மின்னணு ஓட்டு பங்களிப்பு இவரோட பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே விவஸ், அவர் வந்து எழுதிய நூல்கள் கதைகள் சிலிக்கான் சில்லு புரட்சியும் கணிப்பொறியின் கதையும் அடுத்த நூற்றாண்டு இதெல்லாம் அவருடைய புகழ்பெற்ற அறிவியல் நூல்கள். ஓகே விவஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, விஞ்ஞானி முக்கியமான பார்த்தது விவஸ், விஞ்ஞானியின் ஆசிரியர் நூலுக்கு ஆசிரியர் பெயர் மீ ராஜேந்திரன். இவர் பெயர் மீ ராஜேந்திரன். இங்கே மீரா. இவர் புது கவிதையில் இரு தளங்களிலும் அறியப்பட்டவர். சிவகங்கை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக மீரா எங்கு பணியாற்றினார், ஆசிரியர் பேர் சிவகங்கை அரசு கல்லூரியில் படிப்பினராக புரிந்தார். ஊசிகள் கனவுகள் கற்பனைகள் கொண்டு காகிதங்கள்
அந்த நல்ல நூலை வந்து வெளியிட்டவர் யாரு கேட்பாங்க. இது மீரா, இவர் ஆனந்த வீடு அன்னவிட தூது என்ற இதழையும் நடத்தியவர் யார்? மீரா. இது ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க. டெல்லியில் இந்த கீழே இருக்க பாக்ஸு, டெல்லியில் வானொலி நிலையம் உருது மொழி முஷரா என்னும் கவியரங்கத்தை முதன் முதலாக ஒளிபரப்பியது. அதுபோல் தமிழில் கவிதை ஒளிபரப்ப வேண்டும் என்ற சிட்டியும் சுஜா சுந்தரராஜனும் மீ சோமசுந்தரமும் கவியரங்கம் என்று பெயரிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. இது திருச்சி வானொலி நிலையம் முதல் கவியரங்கத்தை தமிழ் புத்தாண்டு நாளை ஒட்டி 13/4/1994 ஒளிபரப்பது. அது எந்த தலைப்புனா எழில் தலைப்பில் நடந்தது. இக்கவியரங்கம் தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கமாகும். எழில் இது பார்த்துங்க வியூவர்ஸ். வேற என்ன இருக்குது? நீலகேசி. நீலகேசி மழுகி தொட்டால் சுருங்கிடும் என்னும் தாவரம் தொட்டாச்சினிங்கி. மழுகுதல் மயங்குதல் சேனை அறிவு சோதனை சாரி சோதனை அறிவு டக்கு டக்குன்னு பாருங்க. பருமுதல் பருத்தல் இதெல்லாம் சொல்பொருள். ஓகே வர்ஸ். ஓகே, இந்த பாக்ஸில் என்னன்னா நீலகேசினா புத்த துறவியுடன் நீலகேசி வாதம். வேற எதுவும் இது இல்லை. இது இப்போ ஒரு புத்த சமய நூல் இது நீலகேசி. இது நீலகேசி திருட்டு என்றும் அழைப்பார்கள். ஓகே வர்ஸ். இதில் என்ன இருக்குது? அவ்வளோது. அறிவியல் உலகில் சின்னதாக ஒரு பாக்ஸ். அறிவியல் உலக தாவரங்கள் உயிர் உண்டு என உண்மையை உலகிற்கு 19வது நூற்றாண்டு ஜெகதீஷ் சந்திர போஸ் இது வந்து அறிவியல் புக்கில் படிச்சிருப்பீங்க. ஓகே வாஸ். இதில் வேறு எதுவும் அதிகமான இது இல்லை. ஓகே வாஸ். நீலகேசி நூல் வெளி பார்ப்போம். நீலகேசி 5 காப்பிகளில் ஒன்று. இது வந்து 5 காப்பியும் ஒரு இருத்த பாவலானது. இது நீலகேசி திரட்டு என்று அழைப்பாங்க. இது குண்டலகேசிக்கு எதிராக கூறப்பட்ட நூலாக இதுன்றாங்க. ஓகே வாஸ். இந்த பாடல்கள் வந்து 894 பாடல்கள் உள்ளது. இதில் வேறு எதுவும் அதிகமாக இல்லை. இது திவாகர வாமனர் முனிவரால் உரை எழுதப்பட்டது. வேறு இதில் அதிகமாக எதுவும் இல்லை வாஸ். ஓகே வாஸ். மேலே ஒன்று பாருங்கள். 17வது நூற்றாண்டு சென்ற ரோமர் ஒளியின் திசையையும் பெயரி கெசண்டி ஒளியின் திசை வேகத்தையும் உலகிற்கு வெளிப்படுத்தினார். இந்த ரோமர் அவங்க வந்து 17வது நூற்றாண்டு ஒளி அந்த ஒளியும் இந்த ரெண்டு ஒளியை பற்றி யாரும் கண்டுபிடிச்சாங்க? அது 3×10^8 அது நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஓகே வேஸ். வேஸ் புறநானூறு. இதில் என்ன புறநானூறு நீங்கள் பாருங்கள். இந்த பாட்டு நல்லா செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிவும். இந்த நூல் என்ன பாடியவர் யார்? நீங்கள் தான் சொல்லணும். முத்துக்கண்ணன் புறநானூற்று நூல் அப்படின்னு சொல்லுவேன். புறநானூற்றில் வந்து அரசர் வரலாறு கூறப்படும், குறுநில மன்னர்கள் வரலாறு கூறப்படும், வானவியல் ஏப்பியல் போன்ற நல்ல புலவர்கள் பாட நிறைய பேர் கூறப்படும். சரி விவஸ், இது சொல்பொருள் பாருங்கள். ஓகே, தகார் தகுதி இல்லாதவர். விவஸ் நம்ம பார்க்கறது வந்து இனிக்கும் இன்சுலின் உலக நல நிறுவனமான வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2015 ஒரு அறிக்கப்பட்டிருக்காங்க. 34 லட்சம் மக்கள் வந்து குருதி சக்கரை இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் 80% பேர் இறப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் இதில் வேறு ஒன்றும் முக்கியமாக இல்லை விவஸ். ஆனால் 2016 2030 எண்ணிக்கை வந்து 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் விவஸ். இந்த ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். சர்க்கரை நோயின் தலைமையாக 5 கோடி மக்கள் தொகையுடன் இந்திய நாடு முன்னிலை உள்ளதா விவஸ்? ஜிஜோ, இந்தியாவில் மட்டும் 2010 மற்றும் 5 கோடியே 10 லட்சமாக இருந்த நீரிழிவு நோய் எண்ணிக்கை 2030 8 கோடியே 70 லட்சமாக உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க விவஸ். சரி விவஸ், இந்த பாக்ஸில் நீரிழிவின் வகைகள் கேட்குறாங்க.
முதல் வகை இன்சுலின் சார் நீரிழிவு நோய் வந்து என்ன, இரண்டாம் வகை இன்சுலின் எதிர்ப்பு நீரிழிவு நோய் என்ன, மூன்றாவது என்ன நோய் அறிகுறி காணப்படுது. ஓகே வாஸ், இந்தியாவில் சராசரியாக கிராமப்பகுதியில் வந்து 5.2 விழுக்காடு, நகரப்பகுதியில் 11.2 விழுக்காடு நீரிழிவு குறைபாடு இருக்கிறது. மூன்றாம் வகையாக கருதப்படும் நீரிழிவு குறைபாடு ஆரம்பித்த நிலையில் வந்து 10.3% இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வாஸ், 3 மாதங்களுக்கு குளுக்கோஸ் சரி பார்க்கணும், ஒரு ஆய்வு எடுத்து ஆகணும். HbA1c என்பார் அதை ஹீமோக்ளோபின், அதுதான் அளவீடு செய்வது 3 மாதத்துக்கு ஒரு முறை. ஓகே வாஸ், பாக்ஸில் கத்த பாருங்கள், 1 dB/L குருதி வந்து 70 to 100 mg இருந்தால் அது நீரிழிவு குறைபாடு இல்லாதவர்கள் அர்த்தமா. 1 dB குருதி 100 to 100க்கு மேலே இருந்தால் இது வந்து ஆரம்ப நிலைன்னு சொல்கிறாங்க. 1 dB குருதி வந்து 126 மேலே இருந்துச்சுன்னா சர்க்கரை முதிர்ச்சி அடைந்த நிலைன்னு சொல்கிறாங்க. விவஸ் ஆஸ்கர் மின்கோஸ்கி 1889 ஜோசப் வான் மெரிங் அவங்க என்ன சொல்கிறாங்க, உலக ஜெர்மனி அறிவியலர், இவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நாய் ஒன்று இதில் அது கணையத்தை அகற்றி அகற்றினாங்க, அதில் வந்து அகற்றதுனால அந்த நாய்க்கு வந்து சர்க்கரை நோய் வந்து செலுத்திடுச்சு. அதனால் முதல் முதல்ல இவங்க சர்க்கரையை வந்து கண்டு அறிந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. யாருன்னா ஆஸ்கர் மின்கோஸ்கி, ஜோசப் வான் மெரிங். ஓகே வாஸ், இன்சுலின் ஹார்மோன் கண்டுபிடிப்பு 1910 சார் எட்வர்ட் ஆல்பர்ட் ஷரா சபே என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஒரு சர்க்கரை நோயாளி கணையத்தில் உள்ள ஒரு வேதிப்பொருள் குறைவதனால்தான் சர்க்கரை நோய் ஏற்படுது அப்படின்னு சொன்னவர் சார் எட்வர்ட் ஆல்பர்ட் அப்படின்ற மகத்தான கண்டுபிடிப்பு. இவர் வந்து விலங்குல வந்து ஃபெடரிக் பாண்டிங், ஒரு கன்னட நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாயின் கணத்திலிருந்து ஒரு இன்சுலின் பிரித்தெடுத்து வெற்றி பெற்றார். இன்சுலினை வைத்து இன்னொரு நோயுள்ள நாயை வந்து இன்சுலின் செலுத்தியிருக்காரு. அதில் வந்து 70 நாள் அந்த நாய் வந்து உயிர் பிரித்திருக்குது, வேறு எதுவும் சொல்லலை இதில். அதாவது இன்சுலின் கண்டுபிடித்த மகத்தான கண்டு ஃபெடரிக் பாண்டிங். ஓகே வியூவர்ஸ், இந்த வெற்றிக்கு பிறகு அவர்கள் ஜேபி காலிப் என்பவர் ஜான் மக்கலாய் என்பவரும் இணைந்து ஒரு குழுவாக செயல்பட்டு இன்சுலின் விலங்கிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வெற்றிகரமாக 1923 இவர்கள் வந்து அனைவருக்கும் நோபல் இங்கே இவருக்கும் நோபல் பரிசு எப்போ கிடைச்சுன்னா 1923 முதல் மரபணு பொறியியல் தொழில்நுட்ப செயற்கை மனித இன்சுலின் 1978 பாக்டீரியாவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. ஜேபி கபி ஜான் மெக்கல்டோ. ஓகே வாஸ், இந்த பாக்ஸ் பாருங்க, ஃபெடரிக் பாண்டிங் பிறந்த நாளன்று உலக சர்க்கரை தினமாக அறிவிக்கப்பட்டது. நவம்பர் 14 உலக சர்க்கரை தினம். இது எந்த ஆண்டு உலக நீரிழிவு நாளாக கடைபிடித்தாலும் 1991 இது வந்து ஐநா அதுதான் இது நிறுத்தி. ஓகே வாஸ், இது நல்லா ஞாபகம் வச்சு யாரோட பிறந்த நாள், ஃபெடரிக் பாண்டிங் பிறந்த நாள். ஓகே வாஸ், இதில் என்ன இருக்குது பாருங்க, இதில் அதிகமாக முக்கியமானது எதுவும் இல்லை. உணர்ச்சி என்னென்ன வாஸ், உணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி ரெண்டு புணர்ச்சி இருக்குது. ஓகே வாஸ், இதில் வந்து இயல்பு புணர்ச்சினால் இதுலேயும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. விகார புணர்ச்சினால் மாற்றம் நிகழும். அது விகார புணர்ச்சி 3 வகைப்படும், தொடுத்தல் திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க விவஸ், தோன்றல் திரிதல் கெடுதல் 3 சொல்லுவாங்க. இதில் ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை. சரி விவஸ், அடுத்த சாப்டர் போவோம். விவஸ் இவர் பாருங்கள், அறிவியல் தமிழ் என்று போற்றப்படுவதையான அப்பாசாமி, இவங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க.
தமிழ்நேசன் என்ற தமிழில் முதன் முதலில் அறிவியல் இதழ் வெளியிட்டார் அப்பாசாமி. அது கேட்க வாய்ப்பு இருக்குது. பேனா என புனப்பெயரில் நல்லா நூல் எழுதியிருக்காரு அப்பாசாமி. தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வாங்கியவர் யார்? அப்பாசாமி. அப்பாசாமி எங்கே பிறந்தார், எந்த மாவட்டம் கேட்பாங்க? நெல்லை, பெருங்குளம். அறிவியல் தமிழர் என்று போற்றப்படுவர் யாருன்னு கேட்டால் அப்பாசாமி. எது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே விவஸ், தமிழ் கல்வி வரலாறு இதில் என்ன முக்கியமானது பாருங்கள் விவஸ் பாக்ஸில் பாருங்கள் நுழையும் முன். அதில் எதுவும் இல்லை அப்படிப்பட்ட கருத்து. ஓகே விவஸ், தமிழ் இலக்கிய கல்வி இதில் வந்து இதில் அதிகமாக எதுவும் இல்லை விவஸ் கல்வியின் சிறப்பு பாருங்கள். இது கேட்கலாம் வாய்ப்பு இல்லை. கல்வியே அழகு துணையாய், அதாவது சாரி விவஸ் இந்த பாக்ஸு, துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரம் சொல்கிறது. கல்வியை அழகு சொன்னவர் யார்னா நாலடியார். இளமையில் கல் அப்படின்னு சொன்னவதும் அவையார். இதுவரை ஒரு பொறுத்தையே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே விவஸ், திருமந்திரம் என்ன சொல்ல, துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரம். கல்வி அழகுனா நாலடியார். ஓகே, இளமை கல்னா நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க அவையார். வைக்கலாம் விவஸ், இதில் வந்து ராசமாணிக்க தமிழகத்தின் நிலவிய கல்வி முறையும் சிறப்பாடுமே ஏற்பட்டது. இங்கே சான்றூர் அவை வந்து அரங்கூர் அவையம் சமப்பள்ளி பௌத்தப்பள்ளி என்று கூறப்படுகிறது. இந்த ரெட்டிஷாக இருக்கு பாருங்கள். ஓகே விவஸ், இதில் ஆசிரியர்கள் யார் யார் இந்த பாக்ஸ் நல்லா பண்ணுறங்க? குறவர்னா சமய நூலுக்கு தத்துவ நூல் கற்பிப்போர். ஆசிரியர்னா யார்? ஒரு காலத்தில் ஐந்து பிரிவு விரிவாக உட்பட்ட மூவகை இலக்கணத்தையும் கற்றெடுத்த பேரிலக்கணங்களை கற்பிப்போர். கணக்காயர்னா யார் பாருங்க விவஸ். சான்றோர் அவைனா யார் பாருங்க? மன்றம்னா என்ன பாருங்க, பள்ளினா என்ன பாருங்க. ஓகே விவஸ், விவஸ் கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று சொல்லும் நூல் என்ன? பெரிய திருமொழி போதும் பள்ளி என்றும் திவாகர நிகண்டு கல்லூரியும் சீவசந்தாலையும் குறிக்கிறது விவஸ். பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். இது கேட்க வாய்ப்பு இருக்குது விவஸ். ஓகே விவஸ், இதில் என்ன இதாக இருக்குது பாருங்க. தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் வந்த சீன பயணி எவான் சுவான், இவர் வந்து அங்கிருந்து பௌத்த பல்கலைக்கழகத்தை தங்கி அங்கேருந்து கேட்பாங்க. அது கேட்க வைக்கிறது இந்த பாக்ஸ் பாருங்கள் தெரியுமா? ரெவரண்ட் பெல்ட் என்பவர் ஸ்காட்லாண்ட் பாதிய தமிழகத்தில் கிள்ளப்பள்ளி கல்வி முறை கண்டு வியந்து அவர் வந்து மெட்ராஸ் காலேஜ் என்று ஸ்காட்லாந்து ஒரு மெட்ராஸ் சிஸ்டம் என்று ஒரு தொடங்கியிருக்கார் யுவஸ். ஓகே யுவஸ், இதில் என்ன இருக்குது பாருங்கள். விவஸ் இதில் பாருங்கள் என்ன பாருங்கள், தமிழகத்தின் விடுதலைக்கு முதல் தன் முன்கல்வி வளர்ச்சி, அதாவது டிபிஐ எப்போது தொடங்கப்பட்டாங்க? 1854. அது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே விவஸ், இதில் வந்து அதிகமாக பாருங்கள் ஆபஸ் மற்றும் அதை பற்றி பாருங்க. பிள்ளை கூட்டம் பாருங்கள் விவஸ், இதில் வந்து ஈரா மீனாட்சி இந்த நூல் வெளி பாருங்கள். ஈரா மீனாட்சி 1970. ஒரு நெருஞ்சி சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனைக்குள் உதய நகரத்திலிருந்து கொடி இதெல்லாம் ஒரு எழுதிய நூல். ஆரோவில் வாழ்ந்து வருகிறார் பாண்டிச்சேரியில் இந்த ஈரா மீனாட்சி. ஓகே விவஸ், நற்றினை இதில் பாக்ஸில் எதுவும் இது இல்லை. நற்றினை ரசம், ரசம்னா என்ன, தேன் உடைத்தல்லாம் என்ன அப்படின்னு சொல்பொருள் நல்லா படிச்சுங்க விவஸ். வரன்னா என்ன, வறுமை, கொடுஞ்சோறு பெருஞ்செல்வம்,
நல்லா ஞாபகம் வச்சுங்க. பதுகைனா பெருமிதம். ஓகே யஸ், வேறு என்ன அதிகமாக இதில் நூல் வெளி பார்ப்போம். நற்றினை எட்டு தொகை நூலில் ஒன்று. நல் நல்தினை என்றும் அடைமொழி பெயர் பெற்றது நற்றினைக்கு. ஓகே யஸ், நல் என்றால் நல்ல குறுந்தொகையும் இருக்குது. நற்றினை எத்தனை வேணா 13 to 31 அடியில் உள்ளதா? நற்றினை பேரலை பாருங்க விவஸ், 9 to 12. சாரி விவஸ், அகநானூறு தான், 13 to 31. ஓகே விவஸ், இதை பாரதம்பாடே போதனார். இதில் வேறு எதுவும் இல்லை. நற்றினை அடிவரையர் மட்டும் பார்த்துங்க, 9 to 12. ஓகே ஓகே விவஸ், தொல்காப்பியம் பாருங்கள் விவஸ், அதில் பாக்ஸில் எதுவும் இல்லை. சரி, நம்ம நூல் பார்ப்போம். நூல் வெளி நமக்கு கிட்டத்தட்ட நூல்களுள் தொல்காப்பியம் பழமையான இலக்கண நூல் இருந்து நம்மளுக்கு. விவச தொல்காப்பியர் ஆசிரியர் சொல் பொருள் இன்னும் 3 அதிகாரம் கொண்டது. இது ஒரு இயலில் வந்து 9, மொத்தம் 27 இயல்கள் உள்ளது தொல்காப்பியத்தில். ஓகே விவஸ், சில வேணும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. விவாஸ் இலா இலார்தர் பாரதி தமிழர் பாரதி பாரதி இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் விவாஸ், இந்த பாக்ஸில் எதனா போட்டுக்கிதா பாருங்கள். நுழையும் முன் அல்லது பாரதியார் வந்து சுதேச மன்ற நூலுக்கு உதவி ஆசிரியர் இருக்கார், வேற எதுவும் இல்லை. ஓகே விவாஸ், அது அப்போ சித்திரவல்லி என்ற பெயரில் ஒரு இதழ் நடத்தலாம் அப்படின்னு விரும்பினார், முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்தியா விஜயா ஆகிய இதழ்கள் தான் அவர் வெளியிட்டார். அவருடைய துணை ஆசிரியர்கள் யாருன்னா, டிபி சுப்பையா, ஹரிகரர், வாரா சாமி, நெல்லையப்பர், கனகலிங்கம், இவங்களாம் குறிப்பிடத்தக்கவர் துணை ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க. ஒன்றும் இதில் இம்பார்ட்டண்ட் இல்லை விவாஸ். ஓகே விவாஸ், சக்கரத்தினி என்ற இதழ் மட்டும் குரல் என்பாவால் எழுதி கொடுத்தார். குரல் என்பாவால் எழுதிய இதழ் எந்த நூல் கேட்பாங்க பாரதியார்? சக்கரவர்த்தினி. ஏன் வந்து இந்தியா இந்த இதழ் வந்து சிவப்பு தாளில் வண்ணத்தாளில் வெளியிட்டார்னா, அது வந்து புரட்சி செய்யறதுக்காக தான் வெளியிட்டார் விவாஸ். அதான் சொல்லுவார், பாரதியார் இறக்கும்போது அவர் இதழ் வந்து ஏன் சிவப்பாக இருந்தது அப்படின்னு கேட்டாங்க, புரட்சிக்காக அவர் வெளியிட்டாருன்னு நான் சொல்லுது விவாஸ். விவாஸ் இதில் என்ன பாருங்கள், படைப்பக்க உத்திகள் படைப்பக உத்திகள் இதில் வந்து இதான் இல்லை. இதை பாருங்கள், ஔவையார் வந்து எப்படின்னு, ஆதியமான் வெற்றி புகழையும் வீர சிறப்பையும் மிக்க சுருங்கி அடிகளில் அழகாக புகழ்ந்திருக்காரு. வேற ஏதாவது விவாஸ் இதில் எதுவும் அதிகமாக காணல. உள்ளுரை ஓமைனா என்ன அவன் கேட்பாங்க கவிஞர். உள்ளுரை ஓமம் என்பது தமிழ் இலக்கியத்திற்கோ உரிய ஒப்பற்ற நெறி. ஓகே விவாஸ், வேற எதுவும் இதில் அதிகமாக இல்லை. ஓகேவா, உள்ளுரை என்பது இந்த பாக்ஸ் பாருங்க, வினை பயன் போன்ற அடிப்படை தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும். வேறு எதுவும் அது கேட்காது. அதை கேட்பாங்க உள்ளுரை பற்றி என்ன கேட்பாங்க, வினை பயன் போன்ற அடிப்படையில் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் சொல்ல. ஓகே விவஸ், தெரிந்து கொள்வோம் பாருங்க. தெரியாத ஒரு பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு தெரிந்த பொருளை உவமையாக பயன்படுத்துவர். வெளிப்படையாக பொருள் கூறினாலும் உவமை உவமைக்குள் மற்றொரு பொருள் குறிப்பாக உணர்த்துவதில்லை, அதுதான் உள்ளுரை உவமை. என்னன்னா இறைச்சி என்று பெயர். குறிப்பு பொருளுக்கு மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருந்தால் அது இறைச்சி என பொருள். ஓகே விவஸ், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. குறிப்பு பொருளுக்கு மேலும் ஒன்று குறிப்பு பொருள் கொடுக்கறது தான் உள்ளுரை உவமை சொல்கிறாங்க.
ஆகேவாஸ் ஜிபியு ஜியு போப் இது தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுவார். இவர் வந்து சாந்தோம் இடத்துக்கு வந்து முத முதல்ல ஒரு தமிழ் சொற்பொழிவாற்றிருக்காரு. ஓகேவாஸ் தமிழ் ஹேண்ட்புக் என்று ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. இவர் அதிகமாக வந்து மொழிபெயர்ப்பிருக்காரு. திருக்குறள் திருவாசகம் நூலை வந்து மொழிபெயர்த்திருக்காரு, வேறு எதுவும் இல்லை. ஓகேவாஸ் இந்த பாட்டு பாருங்கள். பொண்ணுக்கு ஞானத்தை வைத்தேன் புவி, தேனி தேனி வளர்ந்திருக்கும் ஈசன் அப்படின்னு பாடியவர் யாருன்னா பாரதியார். ஓகேவாஸ் இது நல்லா படிச்சுங்க. எங்கெங்க தமிழ் கல்வி எந்த ஆண்டுலேருந்து 1826 எங்கெங்கெல்லாம் அதிக பள்ளிகள் இருக்குது, மாவட்டங்கள் இருக்குது பாருங்கள். வாஸ் விவாஸ் ஆனந்தங்க நாட்குறிப்பு இவர் எத்தனாம் நூற்றாண்டு கிபி 18 நுழை முன் பாக்ஸை பாருங்கள். இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எம்பிரிடஸ் எம்பிரிடஸ் இது கிரேக்க சொல். ஓகே வாஸ் வாஸ்கோடமா குறிப்பு பற்றி எழுதியவர் ஆல்வாரோ வெல்வா. அவர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேட்பாங்க விவாஸ் இவர் வந்து ஆனந்தரங்கன் 25 நாட்குறிப்பு எழுதினார். ஓகே வாஸ் இவர் வந்து ஆனந்தரங்கர் அவங்க அப்பா பேர் வந்து திருவேங்கடம். ஓகே ஓகே வாஸ் இவர் துபாஷியாக பணியாற்றியிருக்காரு. இந்த தெரிந்து கொள்வோம் பார்ப்போம் கேள்விக்குறி மாரி இப்போ தெரியுமா நாட்குறிப்பு உலகத்தின் நாட்குறிப்பு சாம்வேல் பெப்பிசு. இந்தியாவின் நாட்குறிப்பு யாருன்னா ஆனந்தரங்கர். ஓகே லவ்லி என்ன சொல்கிறார் பாருங்கள். ஏ விவாஸ் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு உவேசா என்ன சொல்கிறாரு, தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள பாரிஸ் மிகவில் பாதுகாக்கப்படுகிறது உவேசா சொல்கிறாரு. ஓகே விவாஸ் இவர் ஆனந்தங்கர் வந்து அதிகமாக பாண்டிச்சேரி பற்றி தான் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டையும் பற்றியும் எழுதியிருக்காரு விவாஸ். ஓகேவா வேறு இது ஒன்றும் அதிகமாக இது இல்லை. வாயஸ் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், அந்த காலத்தில் நடந்த செய்திகள் எல்லாம் முக்கியமாக முக்கியமல்லாத என்றும் கூட கவனிக்காமல் ஒன்றும் தவறாமல் சித்திரகுப்தனை போல எழுதியிருக்காரு அப்படின்னு வாயஸ் புகழ்ந்திருக்காரு ஆனந்தரங்கரை. விவாஸ் இதில் பாருங்கள் இந்த பாக்ஸில் ஆனந்தரங்கர் காலத்தில் இருந்த வழக்கில் இருந்த நாணயங்க 480 1 ரூபா, 60 காசுனா 1 பணம், 8 பணம்னா 1 ரூபா. ஓகே விவாஸ் அதை அப்படியே பார்த்துங்க, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே விவாஸ் எத்தனை தொகுதிகளாக வெளியிட்டாங்கன்னு கேட்பாங்க. ஆனந்த நாட்குறிப்பு 12 வெளியிட்டப்பட்டது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனந்தரங்க நாட்குறிப்பு பற்றி சில நூல்கள் ஆனந்தரங்க கோவை தியாகராச தேய்ச்சிங்க இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்க. ஆனந்தரங்க பிள்ளை தமிழ் புலவரேறு அரிமர்த்தனை தென்னகன். ஆனந்தரங்க பிள்ளை தமிழ்னா தென்னகன், மனம் வசப்படும்னா பிரபஞ்சம். ஓகே வாஸ் சீரா புராணம் சீராபுராணத்தை பற்றி இந்த பாக்ஸில் எதனா போட்டிருக்குதா, ஹிஜ்ரத் அதாவது மதியினம் பாக்ஸில் என்ன போட்டுது பாருங்கள். அதாவது நுழையும் முன் ஹிஜ்ரத் காண்டம் செலவிய காண்டம். ஓகே வாஸ் ஹிஜ்ரத் என்ற சொல்லுக்கு அரபு என்ற இடம்பெயர்தல், இது வந்து இடம் பெயர்தல் என்று பொருளாம் மதியினம் சொல்லியிருக்காரு. ஓகே இதில் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானு எதுவும் தெரியல. சரி விவாஸ் இதை அந்த நூல் வெளியே பார்ப்போம். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் முதன்மையாக விளங்குவது சீரா புராணம். சீரா என்றால் சீரத் அரபு சொல்லின் திரிவு ஆகும். இது வாழ்க்கை என்பதும் சீரா என்றால் வாழ்க்கை, புராணம் என்றும் வரலாறு. ஓகே ஒன்றும் இல்லை விவாஸ் இதில் வந்து ஹிஜ்ரத் காண்டம் என்று 3 உள்ளது. அதில் 92 படலங்கள், 527 விருதப்பாக்கள் கொண்டது. இந்த தொடர்ச்சியான சின்சீரா என்ற நூலை படைத்துள்ளார். ஓகே விவாஸ் இது முழுமொழி நூலை இயற்றியவர் யாருன்னா உமர் புலவர். ஓகே
இல்லை வேறு இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகே வர்ஸ் இதை பார்ப்போம். அகநானூறு இதில் இது பாட்டு நல்லா படிச்சிங்க. கொன்மு மேகம் இது போனாட்டி கேட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில், இது நல்லா படிச்சு பார்த்துங்க விவஸ். பாகிஸ் ரகத்து நல்லா பாருங்க. இது கேட்பாங்க கருப்பொருள், நிச்சயமாக ரெண்டு கொஸ்டின் வரும் விவஸ், நல்லா பாருங்க இந்த பாக்ஸ் ரகத்தை. ஓகேவா? ஓகே வாஸ், அதை பாருங்கள். புதுச்சேரியை சேர்ந்தவர் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் பார்க்குறோம். அம்பம் பிரபஞ்சம் இதில் வந்து அதிகமாக உள்ள இது இல்லை விவாஸ் பார்த்துருக்கோம். நூல் வெளியீடு பார்ப்போம். புதுச்சேரியை சேர்ந்தவர் பிரபஞ்சன், இவர் பெயர் பெயர் வந்து வைத்தியலிங்கம். இவர் சிறுகதை புதினம் நாடகம் நிறையா எழுதியிருக்காரு. வானம் வசப்படும் என்ற நூலுக்காக 1995 சாகித்ய அகாடமி விருது பெற்ற வானம் வசப்படும் நூலின் ஆசிரியர் பிரபஞ்சம் என்கின்ற வைத்தியலிங்கம். ஓகே வாஸ், வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இதில் இல்லை. ஓகே வாஸ், இதை பா பாருங்கள். ஆசிரியப்பா என்ன பா செய்யுள் தூக்கு கவி கவிதை என பொருள்களால் வருவன. வேறு எதுவும் இல்லை இதில். இதில் முக்கியமானது எதுவும் நல்ல விவாஸ். சரி ஆசிரியப்பாவின் வகை பார்ப்போம். இதை பொறுத்துக்கு மேற் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே வேஸ், இறுதி அடிக்கும் முந்தைய அடிக்கும் மூன்று சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியப்பாகும். ஓகே ரெண்டாவது பாருங்க. முதல் அடியும் ஈற்றடியும் இதை பார்த்துங்க. இந்த பாக்ஸ் ஆசிரியப்பா வகைகள் வேஸ். வேறு எது இல்லை இல்லை முக்கியமானது இருப்பாங்க. சிதம்பரத்தா டிகே சிதம்பரத்தா பாருங்கள், பட்டி தொட்டி என்ற இலக்கிய பற்றி அவர் வடிவமைத்திருக்காரு. தமிழில் எல்லாம் உண்டு, தமிழ் கவிச்சுவையும் ஈடும் இல்லை இணையும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார்? டிகே சிங்காமணி. அந்த கூற்று கேட்கலாம். ஓகே வாஸ் வாஸ் இதான் லாஸ்ட்டு படமாக இருக்கட்டும், அடுத்த வீடியோவில் போட்டுடுறேன் ஏன்னா அதிகமாக போகுது லென்த்தாக. சரி வாஸ், நம்ம வந்து திருக்குறள் பார்ப்போம். திருக்குறளில் அணி எங்கே இருக்குதோ அந்த பாட்டு தான் கேட்பாங்க. ஓகே 8வது கொஸ்டின் என்ன அப்போ அந்த பாட்டு நல்லா படிச்சிங்க திருதல் மொழி அணி. அதேமாதிரி 9வது கொஸ்டின் நோய் நாடி நோய் பத்தாவது நோய் நாடி நோய் முதல் நாடி. ஓகே வாஸ், சாரி ஏதோ காலிங் வந்தது. ஓகே சாரி. அப்புறம் 13வது கொஸ்டின் 14வது பாட்டு பாருங்க. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்த பக்கு விடும். இந்த இது என்ன அணின்னு கேட்பாங்க உருவகணி. இதை மட்டும் படிங்க, வேறு எதுவும் வராது டிஎன்பிஎஸ்சியில் இந்த புக்லேருந்து. ஓகே வாஸ், இது 3வது பாட்டில் வந்து ஃபுல்லாக முடிச்சிடும். மொத்தம் இப்போ 4 யூனிட் முடிச்சிருக்கோம். இன்னும் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாட்டில் 2 யூனிட்டு, இது ஒரு 4 யூனிட்டு, ஒரு 6 யூனிட் முடிச்சிட்டோம். 4 யூனிட் முடிக்க போகிறோம், அடுத்த பாட்டில் போடுறோம் வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங்.